ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம என்ன எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ஜி விளையாண்டு எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ பப்ஜி எல்லாம் ஓகே, ஆனா ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு எப்படி ஏர்ன் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஆப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணி, அதாவது ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணி நீங்க இந்த ஆப் மூலமாக ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்க நல்லா விளையாண்டீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது என்ன ஆப், அந்த ஆப் மூலமாக நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னு மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்துக்கு பண்ணி கிளிக் பண்ணிக்க. சரி வாங்க இனிக்குடிக்குள்ள போலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இது போல ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க டேரக்டா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேமர்ஸ் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஆப் மூலமா தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம். ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் தான். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. பட் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெஃபர் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லயும் தெரியும். ஸோ இந்த ரெஃபர் கோடை அங்கே மறக்காம என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்லையும் நீங்க பப்ஜி விளையாண்டு வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் இதை விட ஃப்ரீ ஃபயர்ல தான் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டோர்னமெண்ட் வந்து நடத்துறாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அண்ட் பப்ஜி விளையாண்டு ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளேயர் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆப் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐக்கலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பப்ஜி விளாட் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஓம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு டோர்னமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சோலோ ஸ்குவாடு டியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் சோலோ டோர்னமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 20 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணி இந்த மேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மேட்ச்ல நீங்கள் ஒரு கில் எடுத்தீங்க அப்படின்னாலே 10 ரூபா வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரெண்டு கீழ எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண ஃபீஸ் வந்து நீங்க ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். அதுவே இந்த மேட்ச் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸா கிடைக்குது. ஸோ நீங்க வின் பண்ற அமௌண்ட் தனியாகவும் நீங்க கில் பண்ற அமௌண்ட் தனியாகவும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ நல்லா வளர்றவங்க இதை வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அந்த டோர்னமெண்ட் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னாலே இதோட ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு லெவல் இருக்கணும் அண்ட் நீங்க எப்படி எல்லாம் ப்ளே பண்ணணும், ஹேக் எல்லாம் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலமே படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அந்த மேட்ச் ஜாயின் பண்ணுங்க. ஸோ எல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்க ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட்டோ அதை வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஐடி வந்து கேட்பாங்க, அதாவது நம்பர் போட்டிருக்க ஐடி இல்ல. ஸோ உங்களுடைய நேம், நீங்க ஃப்ரீ ஃபயர்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, என்ன ஃபாண்ட்ல கொடுத்துருக்கீங்களோ, என்ன டிசைன்ல கொடுத்துருக்கீங்களோ, அது எல்லாமே கரெக்டா பார்த்து நீங்க இதுல வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தாலும் நீங்க வின் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுடைய வேலட்ல வந்து ஆட் ஆகாம போயிடும். ஸோ மறக்காம என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ, என்ன நேம் உங்களுடைய ஃப்ரீ ஃபயர்ல இருக்கோ, அதை மறக்காம இதுல வந்து என்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட் ரூம் ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி நீங்க மேட்ச் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணி வின் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்ததா இதுல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல உங்களுக்கு நீங்க என்ன மேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஸோ என்ன மேட்ச் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு, என்ன மேட்சுடைய ரிசல்ட் வந்து நீங்க பாக்கணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சில பேர் கேட்பீங்க, ப்ரோ என்னால வந்து காசு ஆட் பண்ணி ப்ளே பண்ண முடியாது, வேற ஏதாவது மெத்தட் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அது என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ரெஃபர் ஐடியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு நண்பரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரெஃபரலுக்கு உங்களுக்கு 10 ரூபா தராங்க. பட் அது நீங்க ரெஃபர் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்காது. உங்க நண்பர் இந்த ஆப்ல ஏதாவது ஒரு மணி வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதோடைய ரெஃபர் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு 10 ரூபா வந்து தராங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா மணி ஆட் பண்ணி ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நான் மணி ஆட் பண்ணியே ப்ளே பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மை வாலெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அதுல உங்களுக்கு ஆட் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எவ்வளவு மணி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
தாராளமா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பக்கத்தே வித்ரோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து இதுல ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஈஸியா வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இதுல மொத்தமா ஒரு நாலு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க, பேடிஎம், யூபிஐ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் பே, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க பேடிஎம்ல மட்டும் தான் வித்ரா பண்ணணும் அப்படின்னு இல்ல, உங்ககிட்ட கூகுள் பே ஐடி இருந்தாலும் அதுலயும் நீங்க வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சோ உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் என்ன அமௌண்ட் நீங்க வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க என்டர் பண்ணி நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். சோ வித்ரா பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்க கேஷ் வந்து பேடிஎம்ல வந்து ஆட் ஆயிரும். சோ அதுக்கு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சோ இதுல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் வித்ரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன்ல வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். அண்ட் சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ல வந்து சைன் அப் பண்றதுக்கான போனஸ் வந்து கிடைக்குது, சில பேர் கிடைக்கல. சோ மறக்காம எல்லாம் வந்து ரெஃபர் கோட் யூஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா கிடைக்கும். சோ எத்தனை பேருக்கு சைன் அப் போனஸ் கிடைச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.